வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்போனா நம்ம இந்திய நேவியிலேருந்து அடுத்த ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க என்னென்ன விதமான கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் மேன் அதுக்கப்புறம் ட்ராக் மேன் ஃபயர்மேன் ஃபயர் இன்ஜின் டிரைவர் ட்ராட்ஸ்மேன் கண்ட்ரோல் ஒர்க்கர் குக் எம்டிஐ சொல்லி விதமான கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று காலி படையினங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் அந்த அவங்க ஆன்லைனில் வெளியிடுவாங்க தெரியுமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சென்ட் பண்ணால் மட்டும் போதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்கு என்னென்ன கேட்டகிரில எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் அது எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கான வேகன்சி டீட்டெயிலா பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து

கண்ட்ரோலர் ஒர்க்கருக்கு ஒரு பதினெட்டு வேகன்சியும் குக்குக்கு ஒரு ஒம்பது வேகன்சி எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் எழுநூத்தி நாற்பத்தோரு காலி படையினங்கள் இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அது இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்படுச்சுன்னா போய் அங்கே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க் ஷாப் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இல்லாமல் தனித்தனி காலமாக பிரித்து கொடுத்துருக்காங்க நான் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துட்டேன் என்னென்ன ஒர்க் ஷாப் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் மேலுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அதாவது ஃபேக்ட்ரிக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் மெக்கானிக் அப்ளை பண்ணுறதா இருந்தால் முப்பது வயசுக்குள்ளே இருக்குங்க யாருன்னா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அழகாகவே விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராட்ஸ்மேனு கண்ட்ரோலர் ஒர்க்கர் குக்கு எம்டிஎஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும் தாராளமாக நினச்சிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அதை நீங்கள் முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் மேனுக்கு வந்து ஷாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு பேச்சிலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடான குரூப்ல முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தேன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சார்ஜ் மேன் ஒர்க் ஷாப்புக்கு மாதிரி நீங்கள் ஃபேக்டரி டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடான குரூப்பில் நீங்கள் ஏதாச்சும் முடிச்சதா மட்டும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராட்ச் நீங்கள் அப்ளை பண்ண அப்படின்னா மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் ஆயிந்தால் போதுமானது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவென்ட் ட்ரேட்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஐடி பார்த்தீங்கன்னா முடிச்சு ட்ரேட் சர்டிபிகேட் வச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படி இல்லை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து முடிச்சுக்கணும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜாக இருந்தால் மட்டும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் குக்குக்கு எடுத்தீங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் ஆயிருந்தால் போதுமானது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அந்த ரிலவெண்டான ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போது நீங்கள் அழகாக விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் டென்த்து முடிச்சா போதும் அல்லது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சுனா இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆஃப் நேச்சர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே இந்த கொடுத்துருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு பாருங்க எம்டிஎஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே குக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் டிரைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எந்த மாதிரி இருக்கும் மினிமம் நீங்கள் ஹைட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் சைடில் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சைடில் கொடுத்துருக்காங்க அது எங்கே இருக்குன்னா அப்படி கீழே பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் ஜாயின்ட் இந்தியா

அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கான சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே இங்கே கொடுத்துருக்காங்க இதுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமிஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமிஷன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒன் பை ஒன் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்